அரசொளி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் இந்த நூற்றாண்டின் நாயகராம் தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் இந்திய அரசியல்வானில் மக்களாட்சி மாண்பின் அடையாளம் கலைஞரின் முகம் தாங்கிய நாணயத்தை ஒன்றிய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் August 18 அன்று வெளியிடுகிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விழாவுக்கு தலைமை வகிக்கிறார். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் முன்னிலை வகிக்கிறார். கலைஞரின் நாணயம் இந்தியா முழுமைக்கும் ஒளிரப்போகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லா பொருளையும் அளவிடும் மதிப்புமிக்கது நாணயம், அதாவது பணம். ஆமாம், கலைஞரும் எல்லா வகையிலும் அனைத்துக்கும் நிகரான மதிப்புடையவராகவே இருந்தார். முதல்வர்களுக்கு எல்லாம் இணையான முதல்வராக இருந்தார். அதிக ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். அதிகமான அரசு ஆவணங்களில் கையெழுத்து போட்டவராக இருந்துள்ளார். தலைவர்களுக்கு இணையான தலைவராக இருந்தார். 50 ஆண்டுகள் ஒரு இயக்கத்தின் தலைவராக இருந்த பெருமையும் அவருக்கே உண்டு. கவிஞர்களுக்கு இணையான கவிஞராக இருந்தார். எவர் தலைமையிலும் கவி பாடியதில்லை, அவர் தலைமையில்தான் பலரும் கவி பாடியிருக்கிறார்கள். இலக்கியத்தின் அத்தனை வகைகளையும் கையாண்டார். திரைவானிலும் நிகரற்ற ஆளுமையாக இருந்தார். அந்த வகையில் நாணயத்தை போல மதிப்புடையவராக இருந்தார். அமெரிக்க டாலருக்கு நிகரான என்று சொல்வதைப் போல மதிக்கத்தக்கவராக இருந்தார். அவருக்கு நாணயம் வெளியிட்டு சிறப்பிக்கிறது இந்திய அரசு என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. பொன்னாலும் வெள்ளியாலும் செம்பாலும் ஈயத்தாலும் இரும்பாலும் நாணயங்கள் வெளியிடுவது தொல்லியல் காலம் முதல் இருப்பதாகும். நாணயங்களை நிதி மதிப்பாக மட்டுமல்லாமல் பண்பாட்டு அடையாளமாக தமிழ் மன்னர்கள் வெளியிட்டு இருப்பதை பார்க்கிறோம். நாணயங்களில் எண்ணிக்கை மட்டுமல்ல, தமிழ் மன்னர்களின் எண்ணங்களும் இருக்கும். பல காசுகளில் மன்னர்களின் கலை பண்புகளை பார்க்கலாம். ஒரு நாட்டின் வரலாற்றை எழுத இலக்கியம் கல்வெட்டு செப்பேடுகளைப் போல நாணயங்களும் பயன்படுகின்றன. சோழர் காசுகளில் புலியும் பாண்டியர் காசுகளில் மீனும் சேரர் காசுகளில் வில்லும் இடம்பெற்றிருந்தன. சிங்கம் புலி மரம் பூக்கள் கும்பம் சங்கு கப்பல் குதிரை காளை யானை ஆமை மீன் வில் அம்பு தெய்வ உருவங்கள் என அனைத்தும் இருக்கின்றன. தமிழ்நாட்டு நாணயங்களில் மன்னர்களின் பெயர்கள் பரம்பரை சமயம் வழிபாடு ஆட்சி மொழி எழுத்து வகை ஆகிய அனைத்தும் இருக்கும் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் ஏராளமான ரோமானிய காசுகள் கிடைத்துள்ளன. இவை அனைத்தும் கிமு 1ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை வெளியிடப்பட்டவை. கிரேக்கர்கள் சீனர்கள் தென்கிழக்கு ஆசிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் என பலரது நாணயங்களும் தமிழ்நாட்டில் கிடைத்துள்ளன. அப்படியானால் எந்த அளவுக்கு அயலக தொடர்பு ஆதி காலத்திலேயே அன்னை தமிழ்நாட்டுக்குள் இருந்துள்ளது என்பதை அறியலாம். சோழ பேரரசன் 1ஆம் இராசராச சோழனின் சிறப்பு பெயர்களில் ஒன்று உய்யக்குண்டான் என்பதாகும். இதற்கு காப்பான் என்று பெயர். இராசராசன் காலத்து பொற்காசு இதனை சொல்கிறது. ராணி மங்கம்மா வெளியிட்ட காசுகளில் நரசிம்மரின் மடியில் ஒரு மனித உருவம் படுத்திருந்த நிலையிலும் நரசிம்மர் அந்த மனித உருவத்தை கிழிப்பது போலவும் காட்சிகள் இருக்கும். வைணவம் தலை தூக்கி இருந்ததன் அடையாளம் இது. இவை அந்தந்த மன்னர்களின் காலகட்டத்தை சொல்கிறது. அதை போலத்தான் கலைஞரின் உருவம் தாங்கிய நாணயம் நாம் வாழும் காலத்தை சொல்கிறது என முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது. கடந்த 50 ஆண்டு கால நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி இவர்தான் என்பதை அடையாளம் காட்டும் வகையில் இருக்கப் போகிறது. தமிழ் வெள்ளும் என்பதையும் இந்த மனிதர்தான் மெய்ப்பித்தார் என்பதையும் ஆண்டாண்டு காலத்துக்கும் இருந்து சொல்லப் போகிறது இந்த நாணயம். அவர் காலம் பொற்காலமாக இருந்தது என்பதை சொல்லும் இந்த நாணயம். ஜெகஜீவன் ராம் சொன்னாரே, கலைஞர் எந்த நாற்காலியில் அமர்கிறாரோ அந்த நாற்காலிக்கு பெருமை என்று. அத்தகைய கலைஞர் இவர்தான் என்பதை இந்த நாணயம் சொல்லும். இந்திய அரசியலில் மிக உயர்ந்த தலைவர்களில் ஒருவர் கலைஞர். ஏழைகள் சமூகத்தின் அடிநிலையில் உள்ள மக்களின் குறைகளை கேட்பதற்காக அவருடைய வீட்டுக் கதவும் அவருடைய காதுகளும் எப்போதும் திறந்தே இருக்கும் என்று சொன்னார் பிரதமர் நாற்காலியை பற்றி கவலைப்படாத விபி சிங். அத்தகைய சமூக நீதி காவலரால் போற்றப்பட்ட கலைஞர் இவர்தான் என்பதை இந்த நாணயம் சொல்லும் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. இந்திய தேசிய அரசியல் சதுரங்கத்தால் தவிர்க்கவே முடியாதவராக திகழ்ந்த ராஜதந்திரி கலைஞர் என்று கலைஞரை சொன்னவர் இந்திய நாட்டின் தந்தை அண்ணல் காந்தியடிகளின் பேரன் கோபாலகிருஷ்ண காந்தி. அத்தகைய ராஜதந்திரி இவர்தான் என்பதை இந்த நாணயம் சொல்லும். இந்திய வரைபடத்தில் கீழே இருக்கிறது தமிழ்நாடு. அதில் இன்னும் கீழே ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதிதான் கலைஞர். ஒடுக்குமுறையை தான் வென்று வெளியே வருவது மட்டுமல்ல, தன்னை போன்ற அனைவரையும் வெளியே கொண்டு வந்து முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் சென்றவர்தான் கலைஞர். இது இரத்தம் சிந்தா புரட்சியாகும். இது இராணுவ கருவியில்லா புரட்சியாகும்.
உயிர் தராத புரட்சியாகும். அதன் அடையாளமானவர் யார் என்று வருங்காலத்துக்கு சொல்லும் இந்த நாணயம். திராவிடத்தால் தமிழ் வெல்லும், தமிழன் வெல்வான், தமிழ்நாடு வெல்லும் என்பதன் அடையாளம் இந்த நாணயம் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது.